உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமன விதிக்கின்ற மேனி அபிராமியல்தல் விழுத்துணையே சீரகை
Music sense. Very good. Adade, unga chairman kuda ide class dana? Unga peru na therinjikalama? Enga chairman peru Miss Lalita. Unga peru? Enga vice president peru Achok. I see. Unga peru? Enga secretary Chitrakulam peru Dharamchand. Paravaliye, oruthra kelvi keta innuthra badhal solreengale. Unga chairman enakku oru bouquet kuduthaanga. Andha bouquet kulla indha aksa blade irundhathu. இதில இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா என்ன ரொம்ப மாதிரி அறுக்க போறதா உங்க சேர்மன் எச்சரிக்கை பண்ணிருக்காங்க am I right no 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 நீங்க அந்த ரொம்ப மாதிரி எங்கள அறுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அத உங்களுக்கு கொடுத்தேன் நான் எப்பவும் உங்களுக்கு அறுவியா இருக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்களும் எனக்கு அறுவியா இருக்க மாட்டீங்கங்கற நம்பிக்கையில இத குப்பை கூடையில போட்டுறேன் ஒரு காலத்துல நான் இதே கல்லூரி மாணவன்தான் அந்த வகையில என்ன ஒரு சீனியர் ஸ்டூடண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் நடத்துற பாடம் உங்களுக்கு அறுவியா தோணாது என்ன நாங்க உங்களை சீனியர் ஸ்டூடண்டா ஏத்துக்கணுமா வேண்டாம் நண்பனா ஏத்துங்க அப்படி நினைக்கிறேனா நாங்க சொல்றத நீங்க கேக்கணும் ஓகே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க இந்த பெஞ்சில வந்து உட்காரணும் இதே சீட்ல உட்கார்ந்து தான் நான் படிச்சேன் திரும்பவும் அதே சீட்ல உட்காரதுல எனக்கு பெருமை தான் நாங்க படிச்ச காலத்துல பேராசிரியர் கீழே இறங்கி வரச்சல கூடிய மனநிலைமை எங்களுக்கு இல்ல இப்ப நாம அவர் ஸ்தானத்துக்கு உயர போறோம்ங்கற எண்ணம் தான் உள்ளத்துல மேலோங்கி இருந்துச்சு சொல்றதெல்லாம் கேட்டே ஆகணும்னு எந்த ஆசிரியரும் வற்புறுத்த மாட்டாங்க அதே சமயத்துல கீழ்படிதல் தவறான பண்பாகாது கீழே இருக்கிற படிகள் ஏறினா தானே மேல இருக்கிற தளத்துக்கு நாம போய் சேர முடியும் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன் எல்லாரும் எழுந்து எஸ் சார் சொல்லுங்க ஜெகன் பிரசன்ஸ் சார் ஈ ஜெகன் ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தா பிரசன்ஸ் சொல்ல கூடாதுன்னு தெரியும்ல ஓஹோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல அட்டெண்டன்ஸ் எடுக்க கூடாதா சரி நிறுத்திட்டேன் பாடமாவது நடத்தலாம் இல்லையா ஓ நடத்தலாமே பாடம் இல்ல இன்டர்வியூ இன்டர்வியூவா ஆமா சார் எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்திருக்கிற உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் வாட்ஸ் யுவர் டிகிரி எம்ஏ இன் ஹிஸ்டரி எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஆர் யூ மேரிட் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு கேள்விய மாத்தி போடு ஏ சார் லவ் மேரேஜா பாடத்தை பத்தி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க சொந்த வாழ்க்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க பர்சனல் क्वेश्चंस நாட் அலௌட் மிஸ்டர் அருண் வாங்க சார் என் பொண்ணுக்கு டிஃபன் கேரியர் கொடுக்கணும் அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும் கொடுத்துங்களா இது பொடிடப்பா இதுதான் டிஃபன் கேரியர் அம்மா யார் உங்க பொண்ணு எந்த பொண்ணுக்கு என் முகஜாடை இல்லையோ அதுதான் என் பொண்ணு நான் தான் சார் அது என் சம்சாரம் ஜாட சின்னமா அம்மா என்னப்பா எவ்வளவு நேரமா பெல் அடிக்கிறது உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்க நீ இல்லம்மா சின்னம்மா டிவி பாத்து கிடக்குறாங்க நான் காபி எடுத்துட்டு போனேன் சின்னம்மா டிவி பாத்துட்டு இருக்காங்களா டிவில என்ன நடக்குது டிவில பாடம் நடக்குது டிவில இந்த நேரம் ஒரு பாடமும் நடக்காது வீடியோல பாடம் பாக்குறாங்களா வீடியோல குங்குமப்பூ பாடம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் முயல் வெட்டிக்கு போற நாயை மூஞ்ச பார்த்தாலே தெரியுமா அது முயல பிடிக்குமா பிடிக்காதானே மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே நீ சுத்தமா உருப்பட போறதே இல்லடி உருப்படாத கழுத என்ன தப்பு பண்ணிட்டே நீ கத்துற படம் பார்த்தது தப்பா ஏ சர்டிபிகேட் படம் பார்த்தேனா இல்ல செக்ஸ் படம் பார்த்தேனா பாய் நீ யார்கிட்ட என்ன பேச நினைச்சிருக்க உனக்கு நான் எதை சொல்றேனோ அதை மாத்திரம் அதுக்கு எதிரானி எல்லாமே செய்வேன் இது ஏண்டி உடைக்கிறேன் உருப்படாத கழுத காலையில தானே தலையில எண்ணெய் வச்சு சீவுன்னு சொல்லிட்டு நான் வெளியில போனேன் எண்ணெய் வச்சு சீவுனு அடி நீ தினம் தலைக்கு குளிக்காதேன்னு அடிச்சுக்க வேண்டியது அதுலயும் ஷாம்பு போட்டு தலை குளிச்சு மாரியாத்தா காளியாத்தா மாதிரி லோலோ தலையை விரிச்சு உங்க அப்பா உனக்கு துணியே வாங்கி கொடுக்கலடி நல்லா ஊட்டி பிச்சைக்கார மாதிரி ஒரு அங்கேயே மாட்டிக்கிட்டு ஐயோ உங்ககிட்ட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போகுதுடி
கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்ப்பேன். கையில புஸ்தகம் தச்சுட்டு ஒழுங்கா படிக்கல. இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. தொலைச்சு போறேன். எங்க வந்து இருக்கீங்க? அம்மாவும் பொண்ணும் மோதிர சத்தம் கீழே கட்டிச்சு, அவசரப்பட்டு மேல வந்தேன், உன் மேல மோதிக்கிட்டேன். ஏன் அவளை வீணா திட்டுற? நான் வாங்க எல்லாம் உங்க டாடி டாடி டாடி. வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்த, அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க. படம் பார்த்தா என்ன தப்பு? வாங்க இப்படி உங்களுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன், ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அதான் அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான். டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா? ஆமா படம் பாக்குறது என்ன தப்பு? என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா? அவ செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க? எக்ஸாம் டைம்ல 24 ஹவர்ஸ் மா படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா? என்னடி பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியா? மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா? ஒண்ணு நான் இன்னைக்கு அவளை திட்டாதீங்க. இதுதான் உங்ககிட்ட. வேணி வேணி நீ நல்லதுதான் சொல்ற, ஆனா மூஞ்சி கடுகடுன்னு வச்சு சொல்றியா? எப்படி கொஞ்சம் சீரியஸா வச்சுட்டு சொல்றியா? அது அவளுக்கு அதிகாரம் பண்ற மாதிரி இருக்கு, திட்டுற மாதிரி இருக்கு, கோவம் வருது. ஆமாங்க பெத்தவ சொன்னா இந்த உருப்படாத கவிதைகளுக்கு எப்பவுமே கோவம் தான் வரும். நாளைக்கு கல்யாணம் புருஷன் வீட்டுக்கு போனா மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், புருஷன் ஒரு பக்கம், வாய்க்கு வந்தபடி திட்டுவாங்க. அப்ப உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பெத்தவ ஏன் தலைதான் உருளும்? உன்னை உருப்படாம வளர்த்து எங்க தலையில கட்டினாலேன்னு எல்லாரும் என்னதான் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அப்ப நீங்க போவீங்களா அவளுக்கு அங்க வக்கலத்தை வாங்குறதுக்கு? நீ சொல்றது சரிதான், ஆனா அப்ப குழந்தை இல்ல பாரு, வளர்ந்த பொண்ணு. அதனால இதையே சந்தோஷமா திருச்சி சொன்னா புரிஞ்சுக்குவா. அப்படி சொல்லணுமா? தாராளமா சொல்லலாமே. இதே மாதிரி நீங்க உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் எக்ஸாம்ல சத்தியமா அவ பாஸ் பண்ண மாட்டா. அவ உருப்படவே போறது இல்ல. ரெண்டு பேரும் எக்கடுங்கிட்டு போங்க. என்னம்மா அம்மா நல்லது தானே சொல்றாங்க? என்ன நடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாதான் அவளை சமாதானம் அனுப்பலாம், நாமளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியும். அம்மா என்ன படம் பாத்துட்டு இருக்க? குங்ஃபு படம். ஐயோ இந்த வயசுல குங்ஃபு படமா? ஒரு ரொமான்டிக்கா அதை பார்க்க கூடாது? ஐயோ டாடி நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. எங்க ஒரு படம் போடு பாப்போம். மாமூல் சிகரெட். வெரி குட், நீ தான் உண்மையான மாணவன். சார் சார் 5 7 4 6 4 உங்க வீட்டு போன் நம்பர்? ஐயோ அது இல்ல சார், டாக்பாட் நம்பர் சார். கண்டிப்பா உளும். அது சரி, நான் உங்ககிட்ட பணம் கட்டுறேனே கொண்டு வந்தியா? அரே என்ன சார் பணம் பணம் பணம், சும்மா பணத்தை கேக்குறான். மோலை வட்டியை கூட அப்புறம் பணத்தை வாங்கிக்கோ. யாருங்க சிகரெட் பிடிக்கிறது? நான் இல்லையே. அருண் இன்னும் வரலங்கய்யா? அடடே அரை நாளுக்குள்ள வீட்டை இப்படி மாத்திட்டீங்களே. ஆமாங்கய்யா, இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீட்டை 500 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுதாங்க எனக்கு சங்கடமா இருக்கு. வாடகை என்னங்க பெருசு? வீட்டை ரொம்ப நல்லா வச்சுப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். நானும் பலமுறை சொல்லிட்டேன், இந்த விஷயத்துல மாத்திரம் அருண் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, அந்த பொண்ணு பேர் என்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் பல தடவை கேட்டுட்டேன், அவன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. பசுமரத்துல பதிஞ்ச ஆணிய சாதாரணமா பிடுங்க முடியாதுமா, அந்த அனுபவம் எனக்கும் உண்டு. உங்களுக்குமா? ஆமாம்மா, காதல் தோல்வியில கல்யாணமே ஆகாம காலம் கழிக்கிறாய் என் பொண்ணு. டில்லியில என் மகன் வீட்டுல தங்கி வேலை பார்க்கறா, வயசு 35. யார காதலிக்கிறான்னு சொன்னாலாவது கால்ல கையில விழுந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம். உங்க மகன் மாதிரியே எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. அவர்கிட்ட பேசி எப்படி இந்த தடவை கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாங்கிற நம்பிக்கையில தான் டெல்லிக்கே போறேன். உங்க முயற்சி நல்லபடியா முடியணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்காக அதே கடவுளை நானும் பிரார்த்தனை பண்றேன்மா. எதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்றீங்க? உங்க அம்மாவுடைய ஏக்கமும் வருத்தமும் உன்னால தீக்கக்கூடியதா இருந்தும் உனக்கு மனசு வரலையே, அதுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அருண் எப்ப கேட்டாலும் மௌனம் சாதிக்கிறிய, பதில் சொல்லுப்பா. என் கல்யாணத்தை பொறுத்தவரையிலும் நான் எடுத்திருக்க முடிவில் எந்த மாற்றம் இல்லை. ஏ மணி come on hurry up. ஏ மெதுவா ஓடுடி, மூச்சு வாங்குது. ஏண்டே உன் உடம்பு இழைக்கிறதுக்காக நான் ஜாகிங் வந்தா நீ என்னடா ஸ்லோ மோஷன்ல ஓடி வர? சீக்கிரம் சீக்கிரம் come on. Thank you.
பனிய துணி தூவியே கொடியில் மலர் ஆடுதே, நதியின் அலை நாளுமே கரையில் இடும் தாளமே. What a beautiful poet. என்னடி கவிதை பேப்பர்டி, இங்க யாரோ கவிதை எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். வாடி போய் பார்க்கலாம். வா. பாத்தியா, நம்ம ஹிஸ்டரி ப்ரொஃபசர் காலேஜ்ல ப்ரொஃபசர், இங்க கவிஞரா? ஏய் கவிஞர்னு சொல்லாதடி, காலேஜ் பாட்டுக்காரர். இப்ப அதான் லேட்டஸ்ட். இங்கே இறைவன் என்னும் கலைஞன், இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். உண்மைகள் வந்து என் மனத்தாட, வார்த்தைகள் இல்லை நான் கவி பாட. என்ன அழகே, இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்றோ உலகை நன்றாய் படைத்தான். சும்மா
அதெல்லாம் அப்புறம் பேசலாம்டா. முதல்ல நம்ம சேர்மன் போட்ட பிளான் கரெக்ட்டா நடக்கணும். லலி மணிமேகலை அதுக்குள்ள வந்தா எப்படி? பொடி இவளே நான் அவளை ஃபூலா மணிமேகலையே தியேட்டர் காமிச்சிருக்கேன். எனக்கு சேர்த்து ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணன் வேற சொல்லிருக்கேன். சரி சரி நான் இப்ப போறேன். தமிழ் வந்த பிறகு நான் வரேன். பிள்ளையாரப்பா இன்னைக்கு மட்டும் எனக்கு ஜாக்பாட்ல பெரிய தொகை விழுந்துச்சு. என் பொம்பளை பிள்ளைங்க அஞ்சு பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். கல்யாணத்தை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மணி அடிக்குது. ஆமா இந்த மணி சத்தத்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. பிள்ளையாரப்பா இன்னைக்கு மட்டும் எனக்கு பெரிய தொகை விழுந்துச்சுன்னு வச்சுக்க, உன் தொப்புல சுத்தி அருணாக்கர் வாங்கி போடுறேன் தங்கத்துல. அப்பா இன்னைக்கு சட்னிக்கு ஆச்சு. காலை வணக்கம். அமருங்கள் அமருங்கள். திருவள்ளுவர் என்னை போல தமிழ் பேராசிரியராக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? தாடி வளர்க்க சொல்லியிருப்பார் சார். உட்கார்றா. குழல் இனிது மழலை இனிது அதனினும் இனிது குழுமி இருக்கு மாணவர்தம் காலை வணக்கம் என்று செப்பியிருப்பார். புரிகிறதா? புது திருக்குறள் ஃபேண்டாஸ்டிக் சார். கொல்லடிங்க. தமிழ கொல்லாதே. ஏன் தாமதம்? தாமதமாக வந்த காரணத்தை செப்பு. இது என்ன செம்பு? சாரி சார், கோயில்ல நாங்க பாலாபிஷேகம் நடத்தணும், அதான் கொஞ்சம் லேட். ஸ்பெஷல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மாணவ மணிகளே, என்பால் உள்ள அன்பால் இந்த எவர் சில்வர் சொம்பால் கொடுக்கப்பட்ட பால் இது. நான் அருந்துகிறேன், நீங்கள் எல்லாம் பாருங்கள். வாய் கோணி விட்டது. என்ன ஒரு மாதிரியா வாசனைக்குது? அது அது வந்து சார் இந்த அம்மன் மேல போட்டு குங்குமம். அதான் அதான் சார். சார் பாலே தப்பு சொல்லாதே, அது தெய்வ குத்தம். அன்று திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தாள் பரமேஸ்வரி, இன்று இந்த சிவக்குழந்த வாத்தியாருக்கு லலிதா பரமேஸ்வரி இது கொடுத்தாள். அது எதுதா கொடுத்தாள்? இவ்வகுப்பால் ஆண்பால் பெண்பால் சேர்ந்திருக்கிறீர்கள். முப்பாலை எழுதினாரே வள்ளுவன், அவரால் உங்க வீட்டுல தின்பால் வாங்குறதுக்கு துட்டு கொடுத்தார. கற்பால் கண்ணகி எழுதினாரு இளங்கோ. என்ன ஆச்சு? சிலம்பு எவனோ தள்ளிட்டு போயிட்டான். புரட்சி கவி சொல்லாத பால் ஒன்று இருக்கிறது. அது என்ன பால் சார்? ஆவின் பால். யார் யார் இது மேல என்ன ஏற்றி? பிரின்சிபால் வந்திருக்கார். சிவக்குழந்தை, வாட் ஹேப்பன் டு யூ? என்பால் அன்பால் மாணவர் கொடுத்த அபிஷேக பால், அதனால் எனக்கு வந்தது ஞானப்பால். ஆகவே இப்போது தெரிந்தது உன் அதிகார பால். என்னடா அது? பங்கி சாப்பிட்டு சார். என்ன பங்கி? இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இப்படி நேத்துக்கு இங்க ஒரு படி இருந்தது எடுத்துட்டாங்க. எவனோ வைக்கிறான் எவனோ எடுக்கிறான். வாங்க. நீ யாரு? எக்பாலா? வாங்க சார். நீ குடிச்சிருக்க, உன் கூட நான் வரமாட்டேன். குடிச்சிருக்கேன், அதுவும் நீங்க சொல்றீங்க. ஆடாமா வா. என்ன பிராந்தி நாத்தம் அடிக்குது? பிரின்சிபால் குடிச்சிருக்காரு. லுக்கே, மிஸ்டர் சிவக்கோந்துக்கு திட்டம் போட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தது யாரு? கம் ஆன் டெல் மீ. யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களா? ஐ சி. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஐ சி கெட் அவுட் ஆஃப் திஸ் கேஸ். ராமநாதன் ஹியர். ஓ பிரின்சிபலா, ஹவ் ஆர் யூ சார்? என்னது, நான் உடனே வரணுமா? ஓகே சார், 10 மினிட்ஸ்ல வரேன். தேங்க்யூ. அட கஷ்ட காலமே, இவ என்ன கலட்டா பண்றக்கோளோ தெரியலையே. சமாளிப்போம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரின்சிபலா பாத்தீங்களா? பார்த்தேனே. உங்க பொண்ணு பண்ண குடும்பத்தனத்தை கேள்விப்பட்டீங்களா? குடும்பத்தனமா? குத்தம் சார், இட் இஸ் அன் அஃபென்ஸ். விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பொண்ணு இங்க கண்டினியூ பண்ணா எங்க காலேஜ் பேரே ரிப்பேர் ஆயிடும். யூ டோன்ட் வரி, இப்பவே என் பொண்ணை இந்த காலேஜ் விட்டு அழிச்சிட்டு போயிடுறேன். இனிமே அவ படிக்கவே வேண்டாம் சார். பை தி வே, நான் வந்த விஷயமே வேற. வேறயா? புதுசா ஒரு லேப் கட்ட போறத கேள்விப்பட்டேன். வழக்கம் போல என்னுடைய சின்ன காணிக்கையா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க 10,000. கட்டிட வேலை ஆரம்பிச்ச உடனே தேவைப்பட்ட ஒரு சின்ன போன் பண்ணுங்க, என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன். It's all right.
லலிதாவோட குறும்பு கொஞ்சம் அதிகம் தான். ஆனா உங்க மனசு இருக்க அது ரொம்ப ரொம்ப விசாலமானது. லலிதாவை காலேஜ் விட்டாலும் அழைச்சிட்டு போகாதீங்க. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி வைங்க, அது போதும். தமிழ் ப்ரொஃபசர் சிவக்கொழுந்த ட்ரெஸ் எல்லாம் பாழாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு அரை டசன் பேண்டும் அரை டசன் சட்டையும் புதுசா வாங்கி நானே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன் சார். அப்படியா? குட் குட். என்ன சாப்பிடுறீங்க? கூலார் ஹாட் ஒண்ணு வேண்டாம் சார். இங்க வரும்போது ஹாட்டா தான் வந்தேன். உங்களை பார்த்து பேசின உடனே ரொம்ப கூல் ஆயிட்டேன். அப்ப நான் வரட்டுமா? I'm sorry. It's all right. Mr. Arun, இவர் நம்ம லலிதாவோட ஃபாதர் மிஸ்டர் ராமநாதன். வணக்கம். வணக்கம். I'm Arun, ஹிஸ்டரி ப்ரொஃபசர். நம்ம முதல் சந்திப்பே மோதல்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. பை தி வே, என் பொண்ணு லலிதா ஏதாவது சேட்டை பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். ஓகே? அதுக்கு அவசியமே ஏற்படாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன் சார், லலிதாவை ஏதோ சஸ்பெண்ட் பண்ண போறதா? நோனோ, யார் சொன்னது? அவன் என்ன கிரிமினல் குற்றவாளி செஞ்சுட்டா? இப்ப நீங்க கிளாஸ்க்கு போங்க சார், நான் சார் அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். வரேன் மிஸ்டர் அருண். லலிதா, ஏன் அனுப்புற காரங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஏர்போர்ட் போகணும்னு சொன்னா, அதான் கார் அனுப்பிச்சிட்டேன். என்ன 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 அம்மாவுக்கு பொண்ணுக்கு தகராறு? டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கேட்டானு காரை கொடுத்த, அதுக்கு அம்மா இப்படி கத்துறாங்க. உனக்கு அறிவு இருக்கா? யூ ஆர் எ ஃபூல், யூ ஆர் an இடியட். நல்ல ஒரு அரை கொடுத்த அந்த விஷயத்தை சொல்லுங்க. கொடுத்தேன தெரியுமா? கார்ல வழக்கம் போல 10 லிட்டர் பெட்ரோல் தான போட்டேன். ஆமா. அத ஊரே சித்தி நீயே தீத்துறப்ப, காரை கொடுத்தா டேங்க ஃபுல் பண்ணி கொடுக்கணும், இல்ல கொடுக்கவே கூடாது அம்மா சொல்ற மாதிரி. ஆனா கரெக்ட் மேனி? ஐயோ, வழக்கம் போல பேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சு, ஐஸ் வச்சு கீழே இறக்குறேன். ஓகே வேணி. வாங்க சார், வீட்டுல டிராப் பண்றேன். தினமும் உன் கார் தானே வரேன், இன்னைக்கு ஒரு நாள் நடந்து போறேன். பரவாயில்ல, வாங்க சார். பாத்தியாடா, நம்மளை விட்டுட்டு அவரை ஏத்தின்னு போறான். அவர் வீட்டுக்கு பக்கத்து விடுடா, அதான் ஏத்திட்டு போறான். வட போலாம். இந்த வருஷம் பிக்னிக் ஸ்பாட் அருமையான இடம். வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஏண்டி இதெல்லாம் ரசிக்காம இந்த பாய்ஸ் குரங்குங்களா எங்கடி காணோம்? அது எங்கயோ புலிக்குள்ள சிங்க தடிச்சு வச்சிருக்காங்களா? அத போய் பாக்க போயிருக்கங்க. அது ஜூல பார்த்தாலே தெரியல. ஆல் ஃபாலோ மீ. Thank you.
பாத்தியா? ஏடி மணி, அங்க பாருடி, எவ்வளவு பெரிய அருவி. So beautiful, no? ஏய், அங்க பாருடி, அந்த அருவி அழகா இருக்குல்ல? அடச்சி, அது சின்ன அருவி. இங்க பாருடி, எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த பக்கம் குளிக்கிறத பாத்தடி சாடியது அதான் நம்ம கவிஞர் ஓ ஹிஸ்டரி ப்ரொஃபசரா இங்க வாய என்ன நீ இல்லடி கண் கொள்ள காட்சி இருக்கே நீ என்ன பண்ற நீ அந்த குட்டி அணைக்கிட்ட போ நான் அந்த பக்கம் போறேன் ஓகே டன் நீ அப்படி போ நான் அப்படி போறேன் ஓகே ஏதாவது பண்ணிருக்கணும் அப்பா குளிர் தாங்க முடியல இதையாவது போட்டுக்கோ அங்க போல வாடி போல லலிதா பாலு எட்ரஸ் எங்க நம்ம ப்ரொஃபசர் புடவை கட்டிருக்கிற விஷயத்தை இப்பவே போய் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தம்மா அங்க யாராவது காப்பாத்துங்க நீங்க அங்கே எங்க
டெல்லில மினிஸ்டர் பாக்க அப்பாயின்மென்ட் கிடைச்சிருக்காமே. ஆமாமா, 31st ஈவினிங். கிராட்டுலேஷன். தேங்க் யூ மா, தேங்க் யூ. இதுல நீங்க என்ன மாத்திரம் கங்கிரலேட் பண்ண போறது, பிரசிடண்டோட முயற்சி இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே நீங்க கங்கிரலேட் பண்ணனும். பை தி வே, நாங்க 4 பேர் டெல்லி போய் ஆகணும். அம்மா போறோம். நானு பிரசிடண்ட் அப்புறம் நீங்க ரெண்டு பேர் கூட 31st ஈவினிங் வரணும். ஒரு நிமிஷம், யார ஃபோன் பண்ணங்க வரோம். உட்காருங்கமா. யாரு? எம்ஆர் கடம்பான சுந்தரம், சக்சஸே டிராவல்ஸ் னு சொல்றாங்க. நீ எங்கடா தமிழ் படிச்ச? சைனாலியா? கையா குய்யான்னு கொஞ்சம் வாய் மூடிட்டு. ஹலோ, சர்க்குலர் டிராவல்ஸா? சொல்லுங்க. 31st ஈவினிங்க்கு டெல்லி ஃப்ளைட்டுக்கு 4 டிக்கெட் வேணும். குட் ஈவினிங் சார். குட் மார்னிங் சார். என்ன ஜெகன்? வந்து வந்து நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் சார். ஐ சி. ஆமா சார், இது வரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த இந்த விஷயம் முத முதல்ல உங்க கண்ணில் பட்டுருச்சு. பிளஸ் பண்ணுங்க சார். காட் பிளஸ் யூ. எழுந்துங்க. காதலிக்கிற காலம் இருக்கே, அது ரொம்ப உணர்ச்சி பூர்வமானது. உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் மீற மாட்டேன் சார். குட். அம்மா, எப்ப விஷயத்தை பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் சொல்ல போறீங்க? எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ சார். ஆமா சார், அது வரைக்கும் இந்த விஷயத்தை. டோன்ட் வரி, அவசியம் இல்லாம உங்க லவ் அஃபேரை நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா ஜெகன், வகுப்புல வாய் பேசாம வாழ்த்தனம் பண்ணாம இருப்பியே, எப்படி மணிமேகலை மாட்டிக்கிட்ட? நான் ஒண்ணும் செய்யல சார். மணிமேகலை தான் எனக்கு திரும்பி சும்மா சும்மா வந்து வம்பு வைத்துச்சு. டக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன். குறும்பு கார பொண்ணு. என்ன இது, இவ்வளவு பெரிய வீட்டுல யாரையுமே காணோம்? சார், 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 யார் வேணும்? ப்ரொஃபசர் அருண் சார் வீடு இதானே? ஆமா, நீங்களா யாரு? நாங்கெல்லாம் அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட். ஏய், தமிழ்ல சொல்லுடி. ஸ்டூடெண்ட்னா சர்வெண்ட்டுக்கு புரியாது. சார் இல்லையா? காலேஜுக்கு போயிருக்காரு. காலேஜ்கா? 9:30க்கா? அப்ப அவரோட மிஸ்ஸஸ் கூப்பிடுறீங்க? மிஸ்ஸஸா? மிஸ்ஸஸ்னா மனைவின்னு அர்த்தம். மிஸ்ஸஸ், ஸ்டூடண்ட், சர்வெண்ட் இதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. நான் மிஸ்ஸஸான்னு கேட்டது வேற அர்த்தத்துல. எந்த அர்த்தத்துல? கல்யாணமே ஆகாதவருக்கு மனைவி எப்படி இருக்க முடியும்? வாட்? ப்ரொஃபசர் கல்யாணம் ஆகாதவரா? டெரி பேச்சுலர், பிரம்மச்சாரியா? அப்படினா இவ்ளோ பெரிய வீட்ல அவர் தனியாவா இருக்காரு? அவங்க அம்மா கூட இருக்கிறாரு. ஓகே, அவங்க அம்மாவை கூப்பிடுறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி சர்வெண்ட்டும் நான் தான், அம்மாவும் நான் தான். வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. I'm very sorry ma, உங்களை தப்பா நினைச்சு ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன? நேத்து பிக்னிக்ல உங்க மகன் என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டா. அதுக்காக தான்மா நாங்க நன்றி சொல்ல வந்திருக்கோம். அப்படியா? அப்ப நீங்க நன்றி சொல்ல வேண்டியது கடவுளுக்கு தாம்மா. ஓ, ப்ரொஃபசர் சார் பேர்ல கோயிலையே அர்ச்சனை பண்ணிட்டோம். அப்படின்னா நான் தாம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி உட்காருங்க ஒரு நிமிஷம், செருப்பெல்லாம் வெளியில விட்டுட்டு வாங்க. இதோ இப்ப வந்துடுறேன். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பாதுஷா இந்துக்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ராஜபுத்திர வம்சத்து ஜோதிபாயை மணந்து கொண்டார். அந்த அக்பர் பாதுஷாவின் மகன் சலீம் ஆடல் அழகி அனார்கலியை காதலித்தான். ஏ சார், சலீம் அனார்கலியை காதலிச்சதுக்கு அவ அழகு காரணமா இல்ல அவ நடக்கிற காரணமா? அனார்கலியின் பேரழகு முதல் காரணம், அவள் ஆடல் திறன் இரண்டாவது காரணம். சார், ஒருத்தர் காதலிக்க இந்த மாதிரி அழகோ ஆடற்கலையோ அவசியமா சார்? குறிப்பா இதுதான் அவசியம்னு சொல்ல முடியாது. வீரர் ஒருத்தி காதலிப்பா, விவேகி ஒருத்தி காதலிப்பா, முட்டாளையும் ஒருத்தி காதலிப்பா, அவ்வளவு ஏன் பரம சாது மாதிரி இருக்கிற ஒருத்தனையும் ஒருத்தி காதலிப்பா. ஒரு கடிப்பா ஜாலி. சைலன்ட், ஏத்த நேரத்துல பாடும் நினைவு இருக்கா? இரண்டாவது 5 திட்டம் மேடம். எஸ், அதுல நான் கேள்வி கேட்க போறேன். 2வது 5 திட்டத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார மாற்றங்கள் என்ன? கரம்சந்த் நீ சொல்லு. ஜெகன், கோபால், லலிதா, லலிதா, அனார்கலியின் பேரழகை சலீம் காதலித்தான். நீ இன்னும் சரித்திர படத்திலே இருக்கியா? இது எக்கனாமிக் கிளாஸ், யாருக்குமே பதில் தெரியல இல்லையா? எல்லாரும் உட்காருங்க. ஆமா, நீ என்னிக்க உட்கார். ரொம்ப தலைவலிக்குது மேடம், நான் போனும். பேசாம உட்கார்.
முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஓரளவு தன்னிறைவும் சுயபலமும் பெற்ற இந்தியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்திலே நன்றாக கவனியுங்கள். மணிகளே மணிகளே மாணவ மணிகளே, இந்த கண்ணன் இருக்காரு. எந்த கண்ணன் சார்? உங்க வீட்டு எழுத்து வீட்டு கண்ணன். அவர்தான் வெண்ணெய் எடுத்தாருல. மிகச்சிறந்த காதல் இலக்கியங்களில் ஒன்று அம்பிகாபதி அமராவதி கதை. கம்பன் மகன் அம்பிகாபதியை மன்னன் மகள் அமராவதி உயிருக்குயிலாக காதலித்தாள். ஏதோ விளையாட்டுத்தனமாக காதல் பாட்டு பாடும் கத்துக்குட்டி புலவனாகத்தான் மன்னன் அம்பிகாபதியை நினைத்தான். சித்தின்ப கலப்பே இல்லாமல் பேரன்ப பாடல் 100 பாடினால் பரிசு அமராவதி, இல்லையே தண்டனை மரணம் என்று நிபந்தனை விதித்தான் மன்னன். முத்தமிழும் முழக்கமிட முது புலவர் வியந்து நிற்க பாடத் துவங்கினான் அம்பிகாபதி. திரைமறைவில் நின்று காதலன் பாட்டை எண்ணத் தொடங்கினாள் அமராவதி. 100க்கு 1 குறைவாக இருக்கும் போதே 100 என்று எண்ணி காதலி வெளியே வந்தாள். காதலன் அவளை பார்த்தான். அவ்வளவுதான், பேரின்பம் மாறி சித்தன்ப பாடல் காட்டாற்று வெள்ளம் போல் கரைபுரண்டு வந்தது. கவிதையிலே ஞானரசம் மறைந்து காமரசம் வந்தபோது அம்பிகாபதியை மரணம் அணைத்துக் கொண்டது. Wrong judgment. நீ எப்படி இங்க வந்த? I'm sorry sir. வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு புக் வாங்க வந்தேன். உங்க பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா அத அப்படியே உட்கார்ந்துட்டதா? Go to your class. போறே சார். ஒரு சின்ன டவுட். கடவுள் வாழ்த்தும் பேரின்பம் தானே, அதே கணக்கில் சேர்க்க கூடாது? கடவுள் துதிய கணக்கில் சேர்க்கிறது தமிழ் மரபு இல்ல. நீ போகலாம். Thank you sir. உண்மையான காதலுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. உதாரணமா, மகாத்மா காந்தியை விட கஸ்தூர்பா காந்தி வயசுல மூத்தவங்க. இது சரித்திர ரீதியான உதாரணம். புராண ரீதியா சொல்லணும்னா
சிவனை விட பார்வதி வயசுல மூத்தவங்க. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எதிர்ப்பு கண்டு அஞ்ச கூடாது, எதையும் ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கணும். தேங்க்யூ சார், நான் வரேன். டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேங்க. டெல்லியில எங்க தங்க போறீங்க? நம்ம டெல்லியில எங்க தங்க போறோம்? நம்ம ஊர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆன மிஸ்டர் நமச்சிவாயம் டெல்லியில தான் குடியிருக்காரு. அவர் வீட்டுல தான் தங்க போறோம். ஓஹோ, ஃபோன் இருக்கா? பக்கத்து வீட்டுல பிபி நம்பர் இருக்கு, இந்தாங்க. வெரி குட். ஃப்ளைட் 4 மணிக்கா? 4:10 நீங்க ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம், டைரக்டர்ஸ் மீட்டிங் போங்க. நாங்க புறப்படுறோம், வாங்க. நான் டெல்லிக்கு போறேன், சீக்கிரமா வந்து சேரு அப்படின்னு உங்க பொண்ணு கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். மணி என்னாச்சு? வந்து அதை பாத்தீங்களா? அவர் கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? மம்மி பாத்தீங்களா, இந்த பாருமா, நான் நல்லா வீட்டுல இருக்க மாட்டேன். காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ் இருக்கணும். எங்கேயாவது ஊர் சுத்தின திரும்பி வந்து உதவிடும். நான் சரி மம்மி, பாய். அம்மா போயிட்டாங்கல்ல. இரு இரு, அம்மாக்கு தெரியாம ஐயா கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். என்ன அது? பின்ன என்னங்க, நான் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்குது, அத்தை செய்ய மாட்டேங்குது, இத்தை செய்ய மாட்டேங்குது. நீ போய் கேட்ட சாத்திட்டு அங்கேயே நில்லு, திரும்பியே வராத. நான் சொல்றேன் டாடி, நீங்க வாங்க. என்னமா என்ன சொல்ல போறீங்க? வாங்க. என்னமா இது? என்ன ப்ளஸ் பண்ணுங்க டாடி. என்னது ப்ளஸ்? ஓகே, காட் ப்ளஸ் யூ. தேங்க் யூ. ஆமா, என்ன விஷயம்? நான் ஒருத்தர் லவ் பண்றேன் டாடி. லவ்வா? நாட் டு பி லவ் டாடி. நான் அவர்த்த கல்யாணம் பண்ணி போறேன். ஓகே, தட்ஸ் குட். அம்மா, யார் அந்த பையன்? எங்க காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். வாட்? ப்ரொஃபசரா? எஸ் டாடி, அவரு கூட உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் அருண். அருணா? ஆமா, அவர் இதுக்கு. எஸ் டாடி, இப்ப நான் அவர்கிட்ட தான் போறேன். அவரை சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு, மம்மியை சரி கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. ஆல் தி பெஸ்ட், பை பை. லலிதா, ஏய் வாங்கடி, நம்ம லலி வந்துட்டா. ஹாய் லலி. ஹாய். எங்க அப்பா கிட்ட என் லவ் மேட்டர் ஓபன் பண்ணிட்டேன்டி. உங்க அப்பா கிட்ட ஓபன் பண்றது பெரிய விஷயமா? மெயின் ஹீரோ யாரு? நம்ம ப்ரொஃபசர் அருண் சார். அவர்கிட்ட சொன்னியா? அது சொல்லுதே, இப்ப நான் நேரா போயிட்டு இருக்கேன். நான் அவர வரைக்கும் எங்கேயும் கொஞ்சம் இருங்கடி, இப்ப வந்துடுறேன். ஓகே, அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ, பை பை. ஆய் வரப்போ, ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டோட வாடி. இது பாருங்க, அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்கு தலை போற விஷயம் என்ன? காரணத்தை வீட்டுல வந்து சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க. விஷயம் தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ, சங்கடப்படுவ. நான் ஒரு ஷாக் ஆக மாட்டேங்க. இது கஷ்டப்பட்டு 6 மாசம் முன்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட வாங்கிருக்கோம். அதை கேன்சல் பண்ணிட்டு வரணும்னா அதை விட முக்கியமான விஷயமா இருந்தா சரி சொல்லுங்க. வெனி, நம்ம பொண்ணு லலிதா திடீர்னு வந்து லவ் பண்றேன்னு சொல்றா. லவ் பண்றாடா? அவளை வெட்டி அவரையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்துட்டா? அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும். 40 வயசா? ஆமா. அந்த 40 வயசு மாப்பிள்ளையோட கல்யாணம் நிச்சயமா என்ன வீட்டுக்கு கூப்பிடுறீங்களா? என்ன வேணுது? விஷயம் தெரிஞ்சு என்ன செய்யணும்னு தெரியாம உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். இப்ப எதுக்கு? இப்ப எதுக்கு இங்க ஓடி வந்தீங்க? இவ்வளவு நாள் அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப 40 வயசு மாப்பிள்ளை கேக்குறா, அதையும் ஏற்பாடு பண்ணுங்க. நீ நான் செஞ்சது தப்புதான், நீ கண்டிச்ச போது தடுத்தது தப்புதான், அதனாலதான் அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. போட்டோம், மாலையும் கழுத்துமா வந்து நின்னு இவன் தான் என் புருஷன் சொல்லாம இப்பவாத விஷயத்த சொன்னால. சரி, அந்த ஆளு யாரு, நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், அவ படிக்கிற காலேஜ்ல ஹிஸ்டரி ப்ரொஃபசர். மிஸ்ஸஸ் ராமநாத், டைம் ஆச்சு, போலாமா? அது நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன், ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வேணி, இது பாருங்க, நான் இன்னும் 3 நாள் திரும்பி வந்துருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அவளை வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் அனுப்பக்கூடாது, அவ காலேஜுக்கும் போக கூடாது. காரை போட்டு அந்த சாவியை உங்க கையில வச்சுக்கங்க, அவளை உங்க கண்காணிப்புல வச்சுக்கங்க. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி தத்துப்பத்தி உணர்வேன்? நான் யாரு? ப்ரொஃபசர், கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசான், குரு. என்கிட்டயே வந்து இப்படி பேசுறது வெக்கமா இல்ல? I'm sorry sir. என் கண்ணுக்கு நீங்க ஒரு சாதாரண ஆண்மகனா தான் தெரியறீங்க. ப்ரொஃபசர் குருங்கிறதெல்லாம் உங்க ப்ரொஃபஷன், அது மட்டும் இல்ல. போதும், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, என்ன மட்டும் குத்த சொல்லாதீங்க. காலா காலத்துல நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காது. காதலுக்கு வயசு முக்கியம் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. தீட்டு மரத்திலே கூறு பாக்குறியா? கல்யாணம் ஆகாத காலேஜ் ப்ரொஃபசர்களை மாணவி லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்புறம் நாடே குட்டிச்சு வர போவோம். நான் ஒர்க் பண்ண எந்த காலேஜ்லயும் இப்ப சம்பவம் நடந்தது இல்ல.
இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி பேசிட்டு வராத, கெட் அவுட். மனசிலிருந்து உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை ஏத்துக்க முடியாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன். கோபால் ஐயா. யோ கோபால் ஐயா. ஐயா, காபி சாப்பிட்ட கப்ப கழுவி வைக்க வேண்டாம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, கொஞ்சம் கூட பயப்படலாம் போச்சு. ஏய், எங்க போயிட்டு வர? உள்ள போயா? எங்க ஊரை சுத்த வர? கண்டபடி ஊரை சுத்துறது, கண்ட ஆளை லவ் பண்றது, எல்லாத்துக்கும் இனி ஒரு முடிவு கட்டிடு. நீ சின்ன குழந்தையா இருந்தப்போ என் நெஞ்சில் எட்டி உதச்ச போதெல்லாம் எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா இப்படி வளர்ந்த பிறகு எட்டி உதைக்கிறியே, என்னால தாய்க்க முடியலம்மா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கண்மூடித்தனமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். பெத்த தாய் கண்டிக்கிற போதெல்லாம் நான் தலையிட்டு அவன் மனசையே நோக்கடிச்சிருக்கேன். அம்மாவை நான் ஏர்போர்ட்ல பாத்துட்டு தான் வரேன். உன் காதல் விவகாரம் தெரிஞ்ச உடனே அவ எப்படி பதறி போயிட்டா தெரியுமா? ஊர்ல இருந்து வந்தது என்ன நடக்க போகுது பாரு. இனிமே அவளை நான் தடுக்கவும் மாட்டேன், தலையிடவும் மாட்டேன். பாத மாறி போன நீ, இனிமே கார தொடக்கூடாது. கார் சாவியை தூக்கி எறிஞ்சா மாதிரி உன் பாட புத்தகத்தை நெருப்புல தூக்கி போடு. இனிமே நீ காலேஜுக்கு போக வேண்டிய தேவையில்லை. பாவம் சுதந்திரமா வளர்ந்துட்டு போகட்டுமே விட்டா சுயமரமா நடத்திட்டு வர. இனிமே இந்த வீட்டை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வச்ச நடக்காத வேற. பி கேர்ஃபுல். போய் லலிதா சாப்பிட கூட்டிடுவா. தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கா லலிதா? லலிதா
எப்படி இருக்கு? சாரி மிஸ்டர் ராமநாதன், நாங்க கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியானா எங்க மருந்துக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். சார், லலிதாக்கு இப்போ எப்படி சார் இருக்கு? சார், லலிதா பாய்சன் சாப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? சார், லலிதா எங்க காலேஜ் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரை லவ் பண்ணா, இன்னைக்கு அவர்கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்திட்டு வரேன்னு போனா. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொன்னாரோ தெரியல, ஆனா எங்க கிட்ட அழுதுகிட்டே வந்தா. அழுதுகிட்டே வந்தாளா? ஆமா சார். ஒருவேளை ப்ரொஃபஸர் திட்டினாரோ என்னவோ, நாங்கள்லாம் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம் சார், கேட்கவே இல்லை. அவ அழுதுகிட்டே போயிட்டா. டாக்டர் சொல்ற மாதிரி லலிதாவோட பிரஷர் இறங்கணும்னா அவ மனசு அமைதி அடையணும். அந்த அமைதிய உங்களை தவிர வேற யாராலும் தர முடியாது மிஸ்டர் அருண். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? விரும்பக்கூடாத உங்களை விரும்பிட்டா, தனக்குள்ளேயே தன் காதலை வளர்த்துக்கிட்டா, கனவுகளையும் கற்பனைகளையும் வளர்த்துக்கிட்ட பிறகு நீங்க அவ காதலை ஏத்துக்கலேன்னு தெரிஞ்சதும் அவ இந்த உலகத்தையே மறக்க முடிவு பண்ணிட்டா. அவ முடிவை மாத்த நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். பிளீஸ் மிஸ்டர் ராமநாதன், ஒரு மாணவி ஒருதலை பட்சமா ஒரு பேராசிரியர் விரும்புறது, அதை நீங்க வற்புறுத்துறது தர்ம நியாயத்துக்கே அப்பாற்பட்டது. நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என்னுடைய ஒரே மகளை உயிருக்கு போராடுற மரணப்படுக்கையில வச்சுக்கிட்டு தர்ம அதர்மம், நீதி அநீதி, இதை பத்தியெல்லாம் என்னால பேச முடியாது. மிஸ்டர் அருண், நான் கேட்கறதெல்லாம் என் மகளுக்கு உயிர்ப்பிச்ச, என் மனைவி மட்டும் இருந்திருந்தா உங்க காலில் விழுந்து மடிப்பிச்ச கட்டிருப்ப. இதை உங்க காலால் நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். உல்லாசமா பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்த என் மக சிறகுடிஞ்சு விழுந்து கிடக்கிறான். உங்ககிட்ட அபயம் கேட்டுட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அவளுக்கு அபாயத்தை ஏற்படுத்திடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தகப்பன்கிறவர்களை கெஞ்சி கேட்கிறேன், பிளீஸ் இறக்க காட்டுங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க. இதுக்கப்புறமும் வரதும் வராததும் உங்க இஷ்டம். ஏண்டா, கல்லு கூட கரையிற அளவுக்கு அந்த மனுஷன் வந்து கெஞ்சிட்டு போறாரு. நீ கல்லுடி மங்க மாதிரி நிக்கிறியே. நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த பாவம் சும்மா விடாதுடா. டேய், அந்த பொண்ணுக்காக மட்டும் நான் உயிர்ப்பிச்சு கேட்கலடா. வாரிசே இல்லாம அழிய போற நம்ம வம்சம் தழைக்கிறதுக்காக நானே உன் கால விழுந்து மடிப்பிச்சு கேட்கிறேன்டா. She is fine. இன்னைக்கு ஈவினிங் காலேஜ்ல அவளுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக காலையிலேயே போயிட்டா. அவ வீட்ல ரெஸ்ட் எடுக்க விடுறது ஏன் காலை சம்சிங்க? மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல இருந்தாதான் அவளுக்கு உண்மையான ரெஸ்ட். மாப்பிள்ளை மாப்பிள்ளை வாய் நிறைய கூப்பிடுறீங்களா? அந்த மாப்பிள்ளை நான் எப்ப பாக்கறது? இன்னைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நாமும் போறோம், மாப்பிள்ளை நேரா பார்க்க போறோம். ஆமா. அடுத்து பாடுபவர் ஸ்டூடண்ட் சேர்மன் மிஸ் லலிதா. பாடலை எழுதியவர் பேராசிரியர் மிஸ்டர் அருண்.
மாப்பிள்ள அங்க இருக்காரு, போய் ஐஸ்ட் வந்துடுற. நாளைக்கு படம் பார்க்க போறோம். மணிமேகலை அவசியமா வரணும். ஓகே ஓகே, பை பை, சீ யூ.
டாடி, ஒன் மினிட். எங்க போறாய் இந்த நேரத்துல? எனக்கு தலை வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். மாப்பிள்ள அங்க டாக்ஸில வெயிட் பண்றாரு போல இருக்கு, போய் சொல்லிட்டு வர போயிருக்க. என்ன சார், சொல்லாம கொள்ளாம புறப்பட்டீங்க? பயங்கரமான தலைவலி. தலைவலியா? சாலைட். இல்ல ஜெரமான பாக்குறேன் சார். பரவாயில்ல. ஐயோ பாக்குறேனே. எனக்கு தலைவலி தாங்க முடியலன்னு இறங்கி போய் பேனட் திறந்து பாரு. தலைவலிங்கிறிய, நம்ம அவன வீட்டுக்கு போவோமா? அவளை கூட்டிட்டு தான் போகணும், கூப்பிடுங்க. அவள என்னது, அவன் மாப்பிள கூட பேசிட்டு இருக்கல்ல? என்ன பேச வேண்டியது, ராத்திரியில நடுமுறை பேசிட்டு இருக்கா? இந்த நேரத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கூப்பிடுங்க. அவள மாப்பிள கொடுத்து அவளை டாப் பண்ணி போயிடுவாரு. அதெல்லாம் தேவையில்லை, ப்ளீஸ் கூப்பிடுங்க. அவள அவளை கூட்டிட்டு தான் போகணும். ஓகே ஓகே, கூட்டிட்டே போயிடும். எங்க என்ன நல்லா பண்ணேனா? என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சா? என்னங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் என்ன போட்டு இப்படி அறுக்கறேன்? டிரைவர் என்ன பாச்சு? லலிதா, அம்மாவுக்கு ரொம்ப தலைவலிக்குதான், வாமா போலாம். இங்க இவருக்கு தலைவலி டாடி. அப்படியா மாப்பிள, வாங்கல நம்ம கல்லே டாக்டர் கிட்ட வண்டி ரெடி ஆயிடுச்சு, நானே டாக்டர் கிட்ட போய்க்கிறேன். ஓகே. டிரைவர் பாப்பா எங்க? நேரே டாக்டர் வீட்டுக்கு போங்க. அவளை முதல்ல வண்டியில ஏற சொல்லுங்க. சீக்கிரமா வண்டியில ஏறுமா, டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. மேடும் பள்ளமா இருக்கு ரோடு, நம்ம மதி லவர்ஸ்க்கு ஓகே. நோ, இப்பவே சொல்லிட்டேன், உங்க காலேஜ் வால் தனத்தை எல்லாம் எங்க ஊர்ல வந்து வச்சு கூடாது. அது எல்லாத்தையும் ஸ்டாக்ல சேர்த்து வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். என் பயம் எல்லாம் உங்க வீட்டை பத்தி தான். உங்க அப்பா என்ன சொல்ல போறாரோ? என்னங்க நீங்க, எங்க அப்பா என் விருப்பத்துக்கு மாறா எதையுமே செய்ய மாட்டாரு. தான் படிக்காதனாலதான் என்னையே காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. படிப்பு வாசனை இல்லாட்டாலும் இந்த நாச்சிமுத்துக்கு உண்ட வார்த்தை கொடுத்தா அத தலைய கொடுத்து அவரு காப்பாத்துவோம். சம்பந்தி, நாம மாட்டு சந்தையில கைக்கு கை சைகைகளை பேசிக்கோம்ல, அதையே மாத்திக்கிறது இல்ல. என்ன இதைய மாத்த போறோம்? ஆனா நீங்க மட்டும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும். உங்க பொண்ணுக்கும் என்னோட தம்பிக்கும் ஊர்ஜனங்க மத்தியில நிச்சயதார்த்தம் பண்ற அன்னைக்கே நீங்க எனக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பாக்கிய பைசல் ஆயிட்டதுன்னு பத்திரத்தையே திருப்பி கொடுத்து போறானுங்க. என்ற அறிவுகட்டம் உண்டோ? நல்ல காரியம் பேசுறப்ப ஒத்தத்து மட்டும் பெற. இன்னொரு தும்பது வரலைங்களே, ஆனா நம்ம அம்மணி வந்துடுச்சுங்க. அம்மணியா? நாளைக்கு இல்ல பாபணி, நாளைக்கு வரதா கடதாஸ் போட்டுருந்த. எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை பாக்கணும்னு ஓடி வந்துட்டேன். தம்பி யாரு? இவரு என் கூட படிக்கிறப்பா, பேரு சொல்லுங்க. அருணாச்சலம். அப்படியா? என் கூட படிக்கிறாரு, படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் இவர்தான் ஃபர்ஸ்ட். வெளிய சொல்லிவிடாத, காலேஜ்லயே நீதான் ஃபர்ஸ்ட்னு ஊர் ஊரு சொல்லிட்டு தெரியற. தம்பிய வீட்டுக்கு விருந்து கூட்டிட்டு வந்தியா? விருந்துக்கும் விரும்பியும் கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. விரும்பின்னா? விரும்பின்னா விரும்பி, அதாவது நான் இவரை விரும்பி, நீங்க எனக்கு இவரை கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு கூட்டிட்டே வந்துட்டேன். அப்பா என்ன ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? படிக்காத இந்த அப்ப எங்க ஒரு தற்குரிய மாப்பிளையா கொண்டு வந்துடுவோம்னு பயந்துகிட்டு நீயே ஒரு படிச்சு மாப்பிளைய கொண்டு வந்துட்டியம்மா. பரவாயில்ல, மாப்பிள்ள ரொம்ப கடைச்சு போய் வந்திருக்காரு, அவர் தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடறேன். போமா, நீ போய் குளிச்சுட்டு வா. போ போமா, போ. அப்புறம் இங்க புறப்படுறது? கெடாரி கண்ணுக்குட்டி விலை அதிகம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டுங்க. இப்ப என்னடா அது எகிரி போயிடும் போட்டிருக்குங்களே. அது எப்படி? என் வீட்டு கண்ணுக்குட்டிக்கு உங்களை தவிர வேற எந்த பக்கத்தை போய் விலை கொடுத்து வாங்க முடியுங்கிற? கண்ணுக்குட்டி உங்களுக்கு தான், பயப்பட போயிட்டு வாங்க. நீங்க தைரியமா போங்க. என்ற மாடிக்கா? ஏனுங்க வாடங்க. யாருன்னு பாத்தியா? தெரியலீங்க. நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ள இவர் தான்டா. என்னடா பூம்பு மாடு மீது தலையாட்டி நிக்கிற? கும்பிட்டுக்கோ. கும்பிடுறேங்க. ஒழுங்கா கும்பிட்டுக்கடா, இதெல்லாம் இங்க சர்வசாதாரணம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க.
இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? நான் சேர்த்து வச்சிருக்க சொத்துக்கெல்லாம் இவர்தான் வாரிசுன்னு அர்த்தம். அல்பா, இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டா வந்திருக்காரு? இல்லடா, நம்ம பாப்பா காதலுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்காரு. கும்பிட்டுக்கோ, கும்பிட்டுக்கோ. கும்பிடுறேங்க பா. நீங்க வாங்க மாப்பிள்ள. இதான் உங்க ரூம், இங்கே தங்கிக்கலாம். விழா நல்லபடியா நடந்ததா? ஆமா, லலிதாவோட அம்மா அங்க வரதா சொன்னாங்களே. வந்தாங்களா? ஏன்பா பேச மாட்டேங்கிறேன்? தலைய வலிக்குது, கொஞ்சம் தனியா இருக்க விடு. மாப்பிளைய பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. என்ன நாளைக்கு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்கம்மா, நானும் வரேன் சொல்லிட்டேன். ஆனா அதுக்குள்ள அப்பா போனை புடுங்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியுமா? ஏதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா? தாலி கட்டி முடியற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா? என்ன பண்ணீங்க அந்த விஷயத்துல? உங்க மாப்பிள்ளை ரொம்ப ஒழுக்கமான ஒருப்பா. எல்லாரும் தான் படிக்க வேண்டியதுமா? ஓ, மாப்பிள்ளை ரெடியா? என்ன சம்பந்திக்கிறீங்க? உங்க பொண்ணே அந்த பைய கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க, ஒண்ணுமே புரியலீங்களே. பேசாம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி முகூர்த்தத்துல உங்க தம்பி எங்க வரவழைக்க, கொஞ்சம் அப்படி வாங்க. நான் சொல்றபடி எல்லாம் நீங்க செய்யணும். அப்புறம் பாருங்க, படிச்சு பட்ட வாங்குற இந்த ஜோடி படிக்காத இந்த தற்குறிப்பைய போடுற திட்டத்துல என்ன ஆக போகுது பாருங்க. கண்ணான் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் மாச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, காதல ஜோடி சிந்து படிக்க, காலையும் மாலையும் கண்டு ரசிக்க, ஊரையும் உறவையும் நம்பும் மனுஷன் ஆதையை மாத்த நாள் பார்த்தான். போகிற போக்கில் விட்டு பிடித்து காதலை கனவாய் செய்ய நினைத்தான். ஏடுகள் ஏதும் படித்ததில்லை, சாகசம் பேசி நடித்தானே. சொன்னாரே ஒரு சேதி மண்மேலே பொது நீதி, கொண்டாலும் புது நேசம் ஒப்பாது பந்த பாசம். நாளும் வேண்டாம். கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே பொய்க்காலாட்டம் ஆச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. மொத்தம் எவ்வளவு மாப்பிள்ள இருக்கு? நில போலாம், சொத்து பத்தெல்லாம் சேர்த்து மொத்தம் 35,75,000. இது நம்ம சொத்து மேல உள்ள இன்னைக்கு கவர்மெண்ட் ரேட். இதுக்கு மேல 5 லட்சம் கடன் இருக்கு. யாருதே? ராயப்ப கவுண்டர் வக்கீல் ராமாச்சாரிக்காக, அவர் நம்பி ரங்காச்சாரியா வந்திருக்க. கோட்டாளர் அமிதா சகிதம். 5 லட்சம் கடன் சொன்னல, அதுக்கு ஆள் வந்திருக்கு. ஐயா ரங்காச்சாரி, உண்மைய கேசல வக்கீல வச்சதுக்கு தோத்துட்டியாமே. நாம பணம் வாங்கினது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிட்டதோ, நீர் பணத்தை கொடுக்கலங்கிறது வாஸ்தவம்னு ப்ரூஃப் ஆயிடுது, அப்புறம் எப்படி கேஸ் ஜெயிக்கும்? எண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள பணத்தை கட்டலன்னா
ஜப்தின்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. நீ பணத்தை 48 மணி நேரத்துல கட்ட மாட்டேங்கிற நம்பிக்கையோட அமீனாவையும் கோர்ட்ல இருந்து அழைச்சிட்டு வந்திருக்கான் நம்ம ராயப்ப கவுண்டர். இந்த ஜப்தியை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. நீர் உம்ம பொண்ண நம்ம ராயப்ப கவுண்டர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கேச வாபஸ் வாங்கிட்டு கடன் பத்திரத்தையே திரும்ப கொடுக்கறா இவர் சொல்றார். நீ என்ன சொல்றீர்? அதபடியா? ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிற மாதிரி என் பொண்ணு யார் மேல ஆசைப்படுதோ அவன்தாயா எனக்கு மாப்பிள்ள. ஆமா, இத கோர்ட் மூலமா தடுத்து நிறுத்த ஏதாவது வழி உண்டா? உண்டு. அப்படி முதல்ல கோர்ட்ல ஒரு 50% பணத்தை கட்டி மேல் கோர்ட்டுக்கு போற சாக்குல ஜப்திக்கு ஸ்டே வாங்கணும். ஆனா ஜப்தி டைம் 48 மணி நேரம் முடியறதுக்குள்ள கோர்ட்ல பணத்தை கட்டி ஆகணும். நாளைக்கே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். காலம்பர கோர்ட்ல கட்டுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஓ பேசா! ரெண்டரை லட்சம் சரியா இருக்கு. பொட்டிய பொட்டிங்க மாப்பிள, சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் மாப்பிள. கூட்டு ரோட்ல போய் பஸ் ஏறி ஜமீன்தார் பாளையம் போய் இறங்குங்க. பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன். பட்டணம் போறீங்க, வக்கீலோட பணத்தை கொண்டு கட்டிட்டு நீங்க அப்படியே ஊருக்கு போங்க. போய் உங்க அம்மா அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நேர இங்க வர்றீங்க. வர்ற ஆவணி மாசம் 3ஆம் தேதி கல்யாணம். புரிஞ்சுதா? கண்ணான் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே, பொய்க்காலாட்டம் மாச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே, பொய்க்காலாட்டம் மாச்சுதடா. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. ஓய் ராஜ் முத்து கவுண்டர், வக்கீலா வாங்க வாங்க. கோர்ட்ல பணம் எல்லாம் கட்டியாச்சா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. கோர்ட் விவகாரத்திலே விளையாட்டு பண்றது? சொன்னபடி பணத்தை கொடுத்தா போண்டாமோ? என்ன சார் இது? மிஸ்டர் அருணாச்சல் கிட்ட பணம் கொடுத்தம்ச்சி 3 நாள் ஆகுதுங்களே. அம்மணி, அருணாச்சலமும் வரல, அருணாச்சலமும் வரல. அந்த ராயப்ப கவுண்டர் எந்த நேரமும் ஜப்திக்காக இங்கு வரலாம். மாப்பிள்ள ரொம்ப தன்மார் பண்ணுமா, அவர் மேல சந்தேகப்படுறது மகாபாவம். ஏமா, அட்ரஸ் இருந்தா கொடுமா, நான் போய் பார்த்து வர்றேன். மாப்பிள்ளோட வீடு அட்ரஸ் எனக்கு சரியா தெரியாதேப்பா. ஆனா அவர் வீடு தெரிஞ்ச ஒரு பையனோட அட்ரஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதை கொடுக்கறேன். அது எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருக்கப்பா, பிளீஸ். இத வந்துரு. ஆணையும் பெண்ணையும் சேர்த்து படைத்தான் ஆண்டவன், காதலை நெஞ்சில் விதைத்தான் ஆணவக்காரன், கண்டு கோதித்தான். ஆணையும் பெண்ணையும் ஏன் பிரித்தான்? சோதனையானது நல்ல மனது, வாழ்க்கையில் வேதனை தீராது. பாமரம் தானே இந்த சகுனி,
நாடக மேடை பார்த்தானே. கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு, பொய்யாய் போகும் வாழ்க்கையுமே. பொய்க்கால் ஆட்டம் ஆச்சுதடா, கண்ணால் காதல் உண்டாச்சு, கண்ணா மூச்சு என்றாச்சு. போய் வக்கீல் கொண்டேன். வீட்டு ஜப்தி பண்ண கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தானா வெளியே போனா நல்லது, அப்படி இல்ல தானாக்காரம் வந்து தள்ளுனாத்தான் வெளியே போவாரான்னு கேட்டு சொல்லுங்க. எவன்டா என்ற விட்டு விட்டு வெளியே போச்சுங்க. கோர்ட் ஆர்டர மதிக்கணும்பா, மதிக்கலன்னா பெரிய குத்தம்பா. கம்பி என்ன வேண்டி வரும் மாமா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடு வேணுமா இல்ல? பெரும் வீம்புக்காக இப்படி எல்லாம் செய்யறீங்களா மாமா? வீணுமா பெரிய வீடு, வீம்புக்குத்தான் செய்யறேன். உங்க அப்பா என்னமோ பெரிய நாணயஸ்த மாதிரி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாரே, அந்த நாணயத்தை எல்லாம் காத்துல பற கூட்டுட்டு உன்ன வேற யாருக்கோ கல்யாணம் செஞ்சு கொடுக்க போறாரா? மாமா எங்க அப்பா ஒண்ணு சொல்லாதீங்க, தப்பெல்லாம் என்னதுதான். எங்க மான மரியாதை காப்பாத்துங்க மாமா. அப்பா நாணயம் இல்லாத ஒருத்தரை நம்பி நான் மோசம் போயிட்டு நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு செய்யுங்க. கல்யாண களை தேடி கண்டாச்சு புது ஜோடி, கல்லாண்டு பல கூற கொட்டாதோ கெட்டி மேளம். பெண்ணோடு ஆண் யாரே தெய்வம் தான் சேர்க்கும். கவுண்டர் பொண்ணு அம்மனைக்கு படிக்காதவன் படிக்காதவன் எங்க அப்பா நடத்தின நாடகத்துல படிச்சு பட்டம் பெற்ற நம்மளே ஏமாந்து போயிட்டு, பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்த போதுதான் நடந்ததெல்லாம் எங்க அப்பா நடத்தின நாடகம்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல மனசுல ஏற்பட்ட வேதனை பிரசவ வேதனையே மறக்கடிச்சிருச்சு. நாலா வட்டத்துல நானும் சராசரி பொம்பளை ஆயிட்டேன். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட கணவர் அவர் தான் நினைச்சு நானும் பழகிட்டேன். கடவுள் தயவால அவரும் நல்லவராவே இருந்துட்டார். ஆனா ஒண்ணு, இது வரைக்கும் நம்ம பழைய உறவு பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லல, நடந்த எதுவும் அவருக்கு தெரியாது. ஓகே, நடந்ததை மறந்துட்டு இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். என்னத்த பேச, இந்த மாதிரி லட்சத்துல ஒருத்தர் கூட நடக்காதுங்களே. தாய் விரும்பின ஒருத்தரே மகளும். ஐயோ, நான் அழித்தவன் ஒருபோதும் அப்படி நினைச்சதில்லை. எனக்கு தெரியுங்க, தற்கொலை முயற்சியில ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடந்த அவளை காப்பாத்துறதுக்காகத்தான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. இப்ப என் மகன் தெரிஞ்சு போச்சு, என்ன செய்ய போறீங்க? உன்னை வேறொருத்தர் மனைவியா நினைக்கவும் மதிக்கவும் பழக்கப்பட்ட எனக்கு லலிதாவை வேறொருத்தர் மகளா நினைக்க முடியல கிருஷ்ணா. ஐ அம் சாரி மிஸ்ஸஸ் ராமநாதன். இப்போ இந்த உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அது மாத்திரம் இல்லை,
இன்னொரு விஷயம், எந்த காரணத்துக்கு கொண்டோ நம்ம விஷயம் வெளியே தெரியவே கூடாது. ஏன் சொல்றேன்னா, சிறு வயசுல நமக்குள்ள ஏற்பட்ட உறவு மனசுல அவ்வளவுதான். அந்த புனிதம் இப்ப யாருக்குமே புரியாது. அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அசிங்கமா பேசிடுவாங்க. இப்போ நான் பழைய கிருஷ்ணமணி இல்ல, இப்போ ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், சமூகத்தில் அந்தஸ்திற்கு ஒரு பெரிய மனுஷி. தயவு செஞ்சு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நம்ம பழைய உறவு ஏற்கனவே புதஞ்சு போனது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வெளியே வராது. அதே சமயத்துல பிடிவாதத்தினால தற்கொலை வரைக்கும் போயிட்டவள் லலிதா. மறந்துடுன்னு சொன்னா மறுபடியும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவா. எப்படி தன் மனசுல என்ன குடி வச்சாலோ அதே மாதிரி அவளே தன் மனசுல இருந்து என்ன எடுத்து வெளியேறியணும். அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும். சூழ்நிலை உருவாக்குறதுக்காக உங்க வயிறு நீங்க பணிய வச்சிட மாட்டீங்களே? சேச்சா, தற்கொலைங்க செயலையே வெறுக்கிறவனா? அப்படி செஞ்சுட்டா மட்டும் லலிதாவோட பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? தீராது. என்னையே நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நீங்க தனிமையில வாழ்ந்த மாதிரி உங்களையே நினைச்சுக்கிட்டு அவளும் வாழ்க்கையை வீணாக்கிக்குவா. ஏன் சுமையெல்லாம் இப்போ நான் உங்க தலையில சுமத்திட்டேனா? சுமையா? பொருளே இல்லாத என் வாழ்க்கையில ஒரு பொறுப்பு எல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரையா அருணாச்சலம்? ஓ, நான் புறப்படுறேன் மிஸ்டர் அருண். அம்மா, இவங்க லலிதாவோட அம்மா. அடடே, நம்ம சம்பந்தி அம்மா. சும்மாவே பேசி அனுப்பியே, வாங்க சாப்பிட்டு போலாம். அது வீட்டுல விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க, நான் போகணும். முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணும் சாப்பிடாம போறீங்களே? என்ன அது, அர்ஜென்டா போகணும்னு சொன்னாங்க. நீங்க புறப்படுங்க. வரேங்க. தப்ப நினைக்காதீங்க, இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். பரவாயில்லைங்க, போயிட்டு வாங்க. அந்த பக்கமே போட்டுட்டு மெதுவா மெதுவா வீலலி அத போட்டுட்டுக்கல்ல. சும்மா தொலை தொலைன்னு பேசிக்கிட்டே. சரி மாமா, போடு போட்டு. அங்கதான் வெளியில எல்லாம் வருது பாரு. எங்க மம்மி வராங்கடி. கேட்டு பாரு, லல்லி கார உள்ள உறவனான்னு சொல்லிச்சு. ஏ, லல்லிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, மாமியார காக்கா பிடிங்க இல்ல, அதனால கோரம் போட்டு காத்துக்குது. நான் சொல்ற போய் கேட்டு தரேன், போ. யோ கோபால், கார உள்ள விழுவறேன்னு சொன்னேன்ல. என்ன அனி மம்மி 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 ஸ்டாப் மம்மி போடா. இல்ல மம்மி, என்ன மம்மி நீங்க கோலத்தை அழிச்சிட்டீங்களே. என்ன வேண்டியது, காலையில இருந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கோலம் போட்டுட்டு இருக்கா, அது மேலேயே காரை ஏத்திட்டியே. அழியிற கோலத்தை தானே உங்க பொண்ணு போட்டிருக்கா, அதனால தான் நானே அதை அழிச்சிட்டேன். என்ன ரொம்ப சூடா இருக்க, லேடிஸ்ல போயிட்டு வரியா? பேணி, நான் ஒருத்தனே உட்கார்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது நாம என்ன செய்ய போறோம் தெரியுமா? பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பாருங்க. வேற மாப்பிளையா? பி சீரியஸ். நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம பொண்ணுக்கு இந்த ப்ரொஃபசர் மாப்பிளை வேண்டாம். எனக்கு அவர் கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிளைய நீ முதன் முதல்ல சந்திச்ச போதே உன் ரியாக்ஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குழப்பம், தலைவலி இதெல்லாம் எனக்கு புரியுது. என்ன லலிதா, முதல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது உன் நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனால் அவருடைய தற்கொலை முயற்சி, பிடிவாதம் இதெல்லாம் என்னுடைய எண்ணத்தை மாத்திடுச்சு. வேணி, லலிதா நம்முடைய பொண்ணு தான். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை அவ இஷ்டப்படி தான் அமையணும். ப்ளீஸ், இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நான் சொல்றது. நீ இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். வேணி, புள்ளிகளுக்கு வளைஞ்சு கூடு போட்டா தான் அது கோலம். புள்ளிய பத்தி கவலைப்படாம கூடு போட்டா அது கோலமா இருக்காது, அலங்கோலம் ஆயிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். இங்க நாம புள்ளைங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும்.
இத பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள. இந்த கல்யாணத்துக்கு உன்னால எந்த இடையூறு வரக்கூடாது. தட்ஸ் ஆல். வழக்கம் போல நாங்க உங்களுக்கு ரேஸ் டிப்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னா, மங்காத்தாவுல நிம்மளை சேர்த்துக்கணும்னா, நாம இப்ப எல்லாரும் டிஃபன் பண்ண போறோம். தாராளமா போகலாம், உங்க செலவுல. அடே, ஏன் செலவுலயா? வாத்தியாருக்கு கிடைக்கிற சம்பளமே ரெண்டு நாள் செலவுக்கு தான். அது கூட நான் கையெழுத்து போட்டோன்னு என் மகன் மணிமேல வாங்கிட்டு போயிடுறா. இன்னைக்கு தேதியோ 24, எப்படிரா என் கையில இருக்கும்? இதோ பாரு சார், எனக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியாது. அதுவும் இல்ல சார், நிம்பளுக்கு பணம் வேணும்னா நம்ம மேலே மேலே தரா. நிம்பல் பொண்ணு மணிமேகளுக்கு கேட்டு கேட்டு வாங்கிக்கிறான். டேய் மணிமேகலை, சாரோட பொண்ணு. அடே, என்னடா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சிவக்குழந்தை பெத்த மறிக்குழந்தோடு சொல்ல வேண்டாம் சார். அப்படியா? என் மேலே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. டேய், வாத்தியார் பொண்ண வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டாதீங்க, அப்புறம் உங்க குட்டிகளை உழைச்சிருவேன். உங்க அப்பா அம்மா. ஓ, வாங்க வாங்க அம்மா, அவங்க வந்திருக்காங்க. யாருப்பா? சமதியம்மா. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. கையோட ஐயரை கூட்டு வந்திருக்கேன், ஊர்த்தால பாத்துருவோம். அப்படியா? குடிக்க ஏதாவது கொண்டாரு. இனிமே இந்த வீட்டுல அந்த வேலையெல்லாம் லலிதா தான் கவனிக்கணும். ஓகே, உள்ள போய் குடிக்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா. ஓகே டாடி. ஓகே. ராமசாமி, அடுத்து அடுத்து வர நல்ல முகூர்த்தத்தை சொல்லுங்க பாப்போம். வைகாசி 19 ஒரு முகூர்த்தம், அப்புறம் 26 ஒண்ணு, ஆணி 3 ஒண்ணு, அப்புறம் நீ 15 வருஷத்துக்கு சொல்லி இருக்கு. இந்த பாருங்க, இந்த மூணு முகூர்த்தத்துல உங்களுக்கு மாப்பிளைக்கும் எந்த முகூர்த்தம் சூட் ஆகும்? நகை நட்டு வாங்க 4 வேணும், ஆவணி 3 தேதி வச்சுக்கலாமா? இத பாருங்க, நகை நட்டு சாமான செட்டு இதை பத்தின நீங்க கவலைப்பட கூடாது. அதான் நான் வாங்கிடுவேன், என் பொறுப்பு. கல்யாண செலவு எல்லாம் என்னது சம்பந்தியம்மா? ஆணி மாசம் முகூர்த்தம் வச்சுக்கிறதுல ஒரு முக்கியமான விசேஷம் இருக்கு, உங்களுக்கு புரியுதோ? புரியுதே. வேணி, உனக்கு புரியுமே? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எதுதான் புரிஞ்சது மாப்பிள்ள? உங்களுக்கு வேணாம் வேணாம். ராமசாமி, உங்களுக்காவது புரியுதா? மேக்கவும் புரியல. ஓ, இத பாருங்கண்ணே, ஆணிக்கு அப்புறம் ஆடி வருது. ஆமா, ஆடி. என்ன தாடி? ஆடி மாசம் மாப்பிள்ள பொண்ணை தேடி வரக்கூடாது. வைகாசி மாசத்துல கல்யாணத்தை முடிப்புனா ஆடி மாசம் மாப்பிளை பொண்ணு சேர்த்து வச்சு ஆடி மாசம் பிரிச்சிடலாம். சரி, வைகாசி 19 வச்சுக்கலாம். வெரி குட். சம்பந்தி அம்மா ஒண்ணும் பேசலையே? அதான் அவர் பேசுறாரு, நடுவுல நான் என்ன? அவ எப்பவுமே அப்படித்தான், நான் கீச்ச கொட்ட தாண்ட மாட்டான். முதல்ல இவரு குடுமா? இல்ல, நேற்று வேண்டாம். அப்ப ராமசாமி என்ன செய்யறீங்கன்னா, 19 வைகாசி மாசம் நாழிகை லக்னம் எல்லாம் பாத்துட்டு என்ன வீட்டுல வந்து பாரு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்னம்மா, உன் புடவகாரம் சொல்லிட்டியா? ஏங்க, என் பட்டு புடவை எந்த கலர்ல எடுக்கலாம்? நீ கட்டிக்கு போக நீயே செலக்ட் பண்ணிக்க, எனக்கு என்ன வேணும்னு நான் பாத்துக்கிறேன். அப்ப மாப்பிள, டிரஸ் எடுக்க எப்ப வரீங்க? எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு உங்களை ஆபீஸ்ல வந்து சந்திக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே மாப்பிள, இத பாருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம வெக்கப்படாம கேளுங்க. ஓ எஸ், இது வரைக்கும் என்ன நல்லவனா ஒரு கண்ணியமான கல்லூரி பேராசிரியரா தான் பாத்திருக்கீங்க. என் ஆசைகளையும் அபிலாசைகளையும் எப்பவுமே யார்கிட்டையும் நான் வெளிப்படுத்தினது கிடையாது. இன்னைக்கு அதை சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இத்தனை வருஷமா என் கல்யாணம் தள்ளி போனதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். எதுக்கா இவ்வளவு பெரிய பீடிய போடுறீங்க? ஓபனா சொல்லுங்க, வாட் யூ வாண்ட்? எனக்கு ஒரு கார் வேணும். டன். இந்த ஊர்ல ஓடுற கார்லயே என் கார் தான் விலை உயர்ந்த காரா இருக்கணும். நிச்சயமா. குடியிருக்க ஒரு பங்களா வேணும். நானே வாங்கி தரணும் தான் நினைச்சேன். சாதாரண பங்களா இல்ல, அழகான கார்டனுக்கு நடுவுல ஒரு நவீன பங்களா. அதுல கார் மாடிக்கு போற அளவுக்கு வசதி இருக்கணும். கோடையில தங்கறதுக்கு கொடைக்கானல் அதே மாதிரி ஒரு பங்களா வேணும். அப்புறம் காவிரி கரை ஓரமா ஜஸ்ட் ஒரு 50 ஏக்கர் நஞ்சு நிலம் வேணும். என்ன யோசிக்கிறீங்க? உங்க சக்திக்கு மீறி கேட்டுட்டேன்னா? எஸ், என் ஞாபக சக்திக்கு மீறி கேட்டுட்டீங்க. என்னென்ன கேட்டீங்க? எ பியூட்டிஃபுல் கார். அந்த கார் மாடியில போய் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களா. கோடையில தங்கறதுக்கு கொடைக்கானல்ல இன்னொரு வீடு, காவிரி கரையில 50 ஏக்கர் நஞ்ச. பரவாயில்ல, நல்லாவே ஒரு புடி பிடிச்சிருக்காங்க. புடியா? புடியா, அதாவது அதான் கொள்ளேன்னு சொன்னேன்,
சம்பள கொள்ளக்காரன் கூட இப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்க மாட்டானே. பெண்ணே, ஒரு விஷயம் கவனிச்சியா? கல்யாணம் ஆனப்புறம் அது வேணும் இது வேணும் உயிர் எடுக்காம கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே கரெக்டா லிஸ்ட் கொடுத்தார். மாப்பிள்ளை ரொம்ப பர்ஃபெக்ட். என்ன அந்தாள் சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்கிட்ட உங்க சொத்தை எல்லாம் வித்தா கூட அந்தாள் கேக்குற லிஸ்ட்ல பாதி கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாதே. என் சொத்தை வித்தா அவள பணம் கிடைக்காது. ஆனா என் செல்வாக்கு யூஸ் பண்ணா மாப்பிள்ளை கேட்டதை சுலபமா வாங்கி கொடுத்துட முடியும். கடன் வாங்கியாவது அந்த ஆளுக்கு தான் உங்க பொண்ணு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்றீங்களா? எஸ் தேவையில்லை, தேவையே இல்லை. இத பாருங்க, நம்ம பொண்ணு என்ன குருடா, ஊமையா, நொண்டியா, மடமா, ஒண்ணும் இல்லையா, நல்லா தானே இருக்கா? அப்படி என்ன அந்த மாப்பிள்ளை பெரிய மன்மதா, அவனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வைக்கணும்னு? இல்ல கூடாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. வேணி, உனக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பிடிக்காது. இத பாரு, பிரச்சனைன்னு வந்துட்டா அதை போல்டா பேஸ் பண்ணியே எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஒண்ணு கடன் வாங்கணும், இல்ல பொண்ணு கண்கலங்கணும். அதனால ஏதாவது பிரச்சனையை நான் சமாளிச்சு தான் ஆகணும். கடன் வாங்க போறேன், கல்யாணத்தை நடத்த போறேன். இந்த ஆசிரியர் போராட்டத்தினால நமக்காக பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அரசாங்கம் கோரிக்கை காதலே போட்டுக்கிறதுல காதல போட்டுக்கிறதுக்கு என்ன கம்மல? வாங்கி விட்டுறாங்கன்னு சொன்னேன். அதானே, இந்த உண்ணாவிரத அறுப்போர் வெற்றி பெற வரைக்கும் நாம ஜெயிலுக்கு போனாலும் சரி, கஞ்சி குடிச்சாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்ல. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? உண்ணாவிரதம் இருக்க போறத மறந்துட்டீங்களா? இல்ல, வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு, ஒருவேளை மறந்துட்டு சாப்பிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சார்? அடடே அருண், கோரிக்கையை கோரிக்கையை கோரிக்கைகளை எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கமே தவிர இந்த மாதிரி போராட்டத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. சுத்தம் இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கூட்டத்துல இருந்தா நம்ம போராட்டம் எப்படி நிறைவேறும்? அருண், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால இந்த போராட்டத்துல எல்லாம் என்னால ஈடுபட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு இனிமேதான் கல்யாணம் நடக்க போகுது. ஏற்கனவே கல்யாணம் நடந்த பல பேர் தங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் வெளியே விட்டுட்டு ஜெயில இருக்காங்க. அவங்க வெளியே வர்றதுக்கு 4 மாசமோ 6 மாசமோ. கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று. அப்ப நான் வரேம்மா. மாப்பிள்ளை இருந்தா பத்திரிகை ப்ரூஃப் காமிச்சுட்டு போறான்னு பார்த்தேன், அவரை இன்னும் காணோம், நான் அப்புறமா வரேன். அடட, மாப்பிள்ளை வந்துட்டாரு, சரியான சமயத்துல வந்திருக்கீங்க. பாருங்க பத்திரிகை ப்ரூஃப் சரியா இருக்கான்னு. இன்விடேஷனுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? ராகு காலத்துக்குள்ள பிரஸ்ல கொடுத்தாங்கணும், 19ஆம் தேதி கல்யாணம், இன்விடேஷன் அடிச்சு ஊர் முழுக்க கொடுத்தாகணும். யாருக்காவது கொடுக்காம விட்டா அது பெரிய தப்பா போயிடும். மாப்பிள்ள கல்யாண வேலை எக்கச்சக்கம், சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. உண்மையை சொல்ல போனா உண்ணாவிரதம் தான். அவங்க வெளியே வர்றதுக்கு 4 மாசமோ 6 மாசமோ. கோரிக்கையை நிறைவேற்று, கோரிக்கையை நிறைவேற்று. என்ன, நாங்க பட்னியா கிடக்கிறது நீங்க வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? பேச்சுவார்த்தை மூலமா தான் பிரச்சனையை தீர்த்துக்கணும்னு சொன்னேன். இப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு அரசு நம்ம கூப்பிடுறதுக்கு இப்ப ஒரு போராட்டம் தேவைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான். ஆஹா, அருண் உட்காருங்க, அருண் உட்காருங்க. நீங்க தங்க கம்பி. அருண் நம்ம போராட்டத்துல கலந்துகிட்டதே நமக்கு மாபெரும் வெற்றி. ஆமா சார். அறப்போர் கோரிக்கையை, அறப்போர் கோரிக்கையை. சார், உங்களை எல்லாம் கைது செய்யும்படி எனக்கு ஆர்டர். ஜெயிலுக்கு மட்டுமில்ல, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்கோம். ஏன்னா இது எதையும் தாங்கும் இதயம். அறப்போர் கோரிக்கையை. அடாடாடாடாடாடா, என்ன உபசரிப்பு! இத மாமியார் விடுன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா தான் இருக்கு. சரித்திரம் சார், இத பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வருது. என்ன வருது? பூங்குயில் குவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலைன்னு சொன்னாங்களே, அது கரெக்டா இருக்கு. அது ஜெயிலுக்கு சொன்னது, இது லாக்அப். அப்ப இது குட்டி சிறைச்சாலை இல்லையா கான்ஸ்டபிள்? ஆமா சார், லாக் அப்னா குவார்டர், ஜெயிலுனா ஃபுல். அவர் அறிவுக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் அருணை ஜாமீல் எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர். ப்ளீஸ் சிட் டவுன். வீரத் பை, அவரை ரிலீஸ் பண்ணு. நோ, கோரிக்கை நிறைவேறாம யார் ஜாமீன்ல வெளியே போக மாட்டேன். அடாடாடா, கொள்கை வீரன். என்ன மாப்பிள்ள இது? கல்யாண தேதி நெருங்கிடுச்சு. கல்யாணங்கிறது தனிப்பட்ட பிரச்சனை, ஆசிரியர் போராட்டம் பொது பிரச்சனை. இந்த சமயத்துல நான் வெளியே வந்தா கருங்காலையும் என் மூஞ்சில காலி துப்புவாங்க. ஐயோ, அவர் விஷயம் வேற, உங்க விஷயம் வேற. நான் சொல்றத கேளுங்க. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் லட்சியம் தான் எனக்கு முக்கியம். ஆஹா, லட்சியவாதி அருண் வாங்க, லட்சியவாதி அருண் வாங்க. சொல்லையா, ஓ நீ கான்ஸ்டபிள். முதலமைச்சரின் உத்தரவின்படி ஆசிரியர்களோட முக்கியமான கோரிக்கை எல்லாம் அரசாங்கம் ஏத்துக்கிட்டதா அறிவிச்சிருக்கு. இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் சார். என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லட்சியவாதி அருண், மாப்பிள்ளை அருண் வாங்க. ஒண்ணுதான், அது மட்டும் இல்ல, கோட்டீஸ்வரான எங்க அப்பா கிட்ட பிச்சாதிபதி பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா அப்பவே என்ன வீட்டை விட்டு துரத்திடுவ. எனக்கு பிச்சை எடுத்து பழக்கம் இல்ல. சோ
நீ என்ன விட்டு விலகுறதோ நான் எங்க அப்பா பிக்ஸ் பண்ணிருக்க கோட்டீஸ்வரம் பொண்ணை கட்டிக்கிறதோ நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நீ எப்படி பேசுற? நீ கற்பனைகள் அத்தனையும் நினைச்சு படி படி ஆக்கிட்ட. நீ சாது புள்ள நினைச்சு நான் உன் உயிருக்கு உயிரா காதலிச்ச. ஆனா நீ போலி பசு வேஷம் போட்ட புலி. இன்னைக்கு இப்பவே நேரா உங்க வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்ல போற. ஓ சொல்லு. பணக்கார பையனை வலவீசி பிடிக்க உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்களோங்கிற கவலையில ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிக்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு நாள் குடிச்சுவாரு எங்க அப்பா. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஏழை தமிழ் ப்ரொஃபசர் சிவக்கொழுந்து பணக்கார சம்பந்தத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை செட்டப் பண்ணி அமைச்சிருக்காரு. கதை உருவாகும். கால விழுந்து கெஞ்சி கேக்குற எனக்கு வாழ்க்கை கொடு. நம்ம ரெண்டு பேருடைய அன்பு கடையாளம் என் வயிற்றுல வளர்ற கரும் இதுக்காகவாவது என்னை ஏத்துக்க. ஒன்னா பாவம் பின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போல கற்பழிச்ச தோஷம் கருவு கழிச்சுட்டா போயிடும். அட பாவி தத்துவமா பேசுற. உணர்ச்சி வசப்படாத மணிமேகல நல்லா யோசிச்சு பார். எனக்கு வள விரிச்சது நீ, தொட்டு தொட்டு பேசினது நீ. பச்சையா சொல்ல போனா என்னோட ஒட்டி உரசி என் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு என்னை கெடுத்ததே நீதான். என்ன பெற்றவங்களுக்கு நான் ஏற்படுத்தின மானக்கேடா இருக்கும். இங்கேயே இப்பவே என் உயிரை விட போற. தற்கொலை பண்ணிக்க போறியா? கைய காலை உடைச்சிக்காம உயிர் போற மாதிரி குதி. நல்ல வேலை யாருமே இல்ல. நம்ம காதலுக்கும் உன் கர்ப்பத்துக்கும் எப்படி சாட்சி இல்லையோ அதே போல இந்த தற்கொலைக்கும் நோ விட்னஸ். ஆண்டவன் சாட்சிக்கு ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா பதில் சொல்லியேதான் ஆகணும். ஆண்டவன் கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதாக சரித்திரமே கிடையாது. லேட் பண்ணாத, சீக்கிர காரியத்தை நடத்த. பெஸ்ட் ஆஃப் லக். அட பாவி, நீ ஒரு மனுஷனா? கூண்டுல ஏறி அவன் சாட்சி சொன்னதா சரித்திரமே இல்லைன்னு சொன்னையே, அந்த ஆண்டவன் தான்பா இந்த சரித்திர பேராசிரியர் அனுப்பிச்சிருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உனக்கு இவ்வளவு வக்கர புத்தி இருக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா இருந்தா உன்ன மாதிரி கோடீஸ்வரியா பார்த்து காதல் வச்சிருக்கணும். கற்புங்கிற அவ்வளவு கேவலமா பச்சை உனக்கு. ஓகே, நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். முதல்ல இருந்து போவோம். புறப்படு ஜெகன். கல்லூரிக்கு அனுப்பிச்சா இப்படி கரவி கத்துக்கிட்டு வந்து நிக்கிறியம்மா?
நீ கெட்டு போனது வெளியே தெரிஞ்சா கூட பிறந்த அஞ்சு சகோதரிகளை கட்டிக்க எவமா வருவா எவன் வருவா மணிமேகலே மணிமேகலே இப்படி செஞ்சுட்டே அடி பாவி இந்த விஷயத்த உங்க அம்மா கேள்விப்பட்டான்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவாளே செத்துருவாளே அடி பாவி இனி நான் கல்லூரி பக்கம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போவேன் மாணவர்கள் என்ன எப்படி மதிப்பாங்க எப்படி மதிப்பாங்க சார் ஜெகன் செத்துட்டான் சார் போயிட்டானா இன்னும் ஆராடஜம் போனா விழ வேண்டியது இருக்கு சார் என்ன சார் சொல்றீங்க என் குடும்பத்துல இருக்கிற மொத்த ஆறு பேரை சொல்றேன் உங்களை மாதிரி குருத்துரோகி மாணவர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி வாத்தியார்கள் குடும்பம் வாழவே முடியாது பாவி பசங்களா சார் காரணத்தை சொல்லாம ஏன் சார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க காரணம் அந்த பாவி என் பொண்ண கல்லூரிக்கு படிக்க அனுப்பிச்சா கெடுத்துட்டீங்களடா பாவி பசங்களா யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க உங்க காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன் என் மகளை கெடுத்த அந்த அயோக்கிய யாருன்னு சொல்லுங்க மிஸ்டர் சிவக்குழந்து நீங்க தேடிட்டு இருக்க அந்த அயோக்கிய வேற யாரும் இல்ல நான் தான் மிஸ்டர் அருண் என்ன சொல்றீங்க உண்மைதான் சொல்றேன் மணிமேகலை வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப நான் தான் மணிமேகலை நான் சொல்றத பதட்டப்படாம கேட்டுக்க நம்ம கார்ல ஏத்திட்டு வந்தானே ஜெகன் அவன் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாமா அவன் இருந்து நான் போயிருந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் காதலர்கள் ஒண்ணு ஒத்துக்கிட்டா தான் மாணவர் மத்தியில உங்க அப்பாவோட மன காப்பாத்தப்படும் அதுக்காக தான் சொல்றேன் நல்லா யோசிச்சு பாரு மனசாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க நாடகத்துக்கு ஒத்துழைச்சி துரோகியாக என்னால முடியாது சார் இத துரோகம் நினைச்சேன்னா புறக்க போற குழந்தைக்கு கள்ளக்காதல பிறந்ததுன்னு ஒரு களங்கத்தை சுமத்த போறியே அது துரோகம் இல்லையா உன்னால உன பெத்தவனுக்கு ஏற்பட போற தலைக்குனிவு துரோகம் இல்லையா உன் தங்கச்சிங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்களே அது நீ அவங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மாப்பிள்ளையான நீங்களே லலிதா உயிரை காப்பாத்துறதுக்காக சம்மதம் சொன்னேன் உடனே தாலி கட்டுறாங்க இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அதுக்காகத்தான் உன் இந்த நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் நீ சம்மதிக்கல சொன்னாலும் வேற ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன் என் முடிவில் எந்த மாற்றம் இல்லை அந்த அளவுக்கு லலிதாவை ஏன் சார் வெறுக்கிறீங்க காரணத்தை இப்ப என்னால சொல்ல முடியாது அதே சமயம் லலிதாவை நான் வெறுக்கவும் இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ மட்டும் ஒத்துழைச்சேனா உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தகப்பனாவே இருப்பேன் அகால மரணம் அடைந்த நம்ம மாணவர் ஜெகன் என்று ஜெகநாதனுக்கு அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திட வேண்டுகிறோம் ஓகே ஆல் ஆஃப் யூ டிஸ்பர்ஸ் கோ டு யுவர் கிளாஸஸ் ஒன் மினிட் சார் அந்த ப்ரொஃபசர் அருண உடனே டிஸ்மிஸ் பண்ணல மாணவர்களை சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க லீவ்ல போயிருக்க நமது பிரின்சிபால் இன்னைக்கு வந்து இப்ப ஜாயின் பண்ணிடுறாரு வந்த உடனே என்கொயரி பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறோம் எல்லாரும் தெரிஞ்ச காரணத்துக்கு என்கொயரி இருக்கு சார் சார் எங்க ஸ்டூடெண்ட் சேர்மன் லலிதா மனச மைக்கி தற்கொலை வரைக்கும் போட்டுட்டு அப்பால கல்யாணம் வேற படிக்கிற ப்ராமிஸ் பண்ணிட்டார் சார் ஆமா நம்ம காலை தமிழ் பேராசிரியர் பொண்ணே கெடுத்துட்டான் மணிமேகலோட பழகுறதுக்கும் ஜாலி பண்றதுக்கும் நம்ம ஜகனை பயன்படுத்தினார் அவன் காரையை தன் காதல் வாகனமாக்குனார் கடைசியா அதனால ஏற்பட்ட விபத்துல அவன் சாவுக்கு அவர்தான் காரணம் இந்த நேரத்துல தான் மணிமேகலை கர்ப்பம் தெரிய வந்தது நிலைமை தலைக்கு மேல போயிட்டதால மணிமேகலை வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தான் தாப்பான்னு ஒத்துக்கிட்டாரு அந்த ஆளை கம்பி என்ன கூட வைக்க முடியும்
உடனே அந்த ஆளு இந்த காலேஜ் விட்டு வெளியேற்றல பெரிய விபரீதமே நடக்கும். நான் சொன்ன கேளுங்க, தயவு செஞ்சு அவசப்படாதீங்க, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். நான் சொல்றது கேளுங்க. காதலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், கட்டிலுக்கு ஒரு ஸ்டூடெண்டா? நீ எல்லாம் எதுக்கியா பாடம் நடத்த வந்திருக்க? செக்ஸ் பாடம்னா ரொம்ப நல்லா நடத்துவாரியா? உன்ன மாதிரி வாத்தியார் கிட்ட பாடம் படிச்சா ஸ்டூடெண்ட்ஸ் உருப்படுவாங்களா ஐயா? வாத்தியார் இல்லடா, கோட்டம். காம இவர் பிடிச்சவனுக்கெல்லாம் காலேஜ் இல்லையா வேலை? மரியாதை திருப்பிப்போ. வாத்தியார சும்மா அனுப்ப கூடாதா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். சார் வேண்டாம் சார், அவங்களையும் சேர்த்து சுட்டு பொசிக்கிடுவேன். சார் அவர் குற்றவாளினா போலீஸில் ஒப்படைச்சிருக்க சார். முதல்ல நான் இவனை சொல்றேன், அப்புறம் என்ன போலீஸில் ஒப்படைங்க. ராஸ்கல், என் உயிருக்கு நான் பொண்ணைய ஏமாத்தின, உனக்கு சாபத்தவர வேறு தண்டனையே கிடையாது. என்னங்க நீ இருக்கா இங்க வந்த? நீங்க அவசரப்பட்டு போறீங்களேன்னு உங்களை தடுக்கிறதுக்காக நான் வந்தேன். பாடம் கத்து கொடுக்கிற பேராசிரியருக்கு நீங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. எந்த குத்தம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி தண்டனை ரொம்ப அதிகம். குத்தமே பண்ணாத இவரை இப்படி எல்லாம் தண்டிச்சிருக்கீங்களே, ஏ இந்த பொண்ணோட வாழ்க்கையில் ஏற்பட்ட களங்கத்துக்கு இவர் தான் காரணம் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? சத்தியமா அவர் காரணம் இல்லைங்க, எனக்கு தெரியும். அருண் காரணம் இல்லையா? இல்ல, உங்க பொண்ணு கண் கலங்க கூடாதுன்னு, இந்த உலகத்துக்கு முன்னால நீங்க தலைக்குடிய கூடாதுன்னு எல்லா பணியும் தன் தலையில சுமந்துகிட்டு இருக்காரு. இந்த உண்மையை உங்க பொண்ணு வாயாலே சொல்ல சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். கார் விபத்துல செத்து போனாரு ஜெகன், அவர்தான் என் நிலைமைக்கு காரணம். என்னம்மா, லலிதா உன் ஃப்ரெண்டு தானே? அவருடைய எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? ஏமா இந்த உண்மையை மறைச்ச? முதல்ல அவர் சொன்னதை நான் ஏத்துக்கல, இந்த நாடகத்துக்கு சம்மதிக்கலனா வேற ஏதாவது முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு ப்ரொஃபசர் சார் தான் சொன்னாரு. நிறுத்தணும் நினைக்கிறவர் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு எதுக்கா ஒத்துக்கணும், எதுக்கா சம்மதிக்கணும்? பெரிய பங்களா காரு வயல்னு சீர்வரிசை எதுக்கா கேட்கணும்? என் பொண்ணை சாகடிக்க ஏற்கனவே திட்டமா? அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் கொட்டிடாதீங்க.
நீங்க கேக்குற இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார். நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். வேண்டாம் மிஸ்டர் ராமநாதன். என்ன தடுக்காதீங்க மிஸ்டர் அருண். ப்ளீஸ். அந்த உண்மையை நான் இப்ப கூட சொல்லலன்னா சத்தியமான மனுஷன் எல்லாரும் என் கனவு கிட்டேயும் என் பொண்ணுகிட்டே இத்தனை வருஷம் அடைச்சிட்டேனே, என்ன தடுக்காதீங்க. எனக்கு சொல்லணும். என்னங்க, என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அத இத்தனை பேர் முன்னால சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா என் மனசு விட்டு கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். நான் விரும்பின அருணாச்சலத்தையே என் மகனும் விரும்பினான். அதுவும் ஒரு தலைப்பட்ச காதல். அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்படி இப்படி நான் போனதுனாலதான் அவளை காப்பாத்தணுங்கிற காரணத்துக்காக மிஸ்டர் அருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. லலிதா என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சாரு. அதுல ஒண்ணுதான், ஜெகனால கைவிடப்பட்ட மணிமேகலையே அவ மேல விழுந்த படிய தன் மேல ஏத்துக்கிட்டாரு. அப்படியும் நாங்க நினைச்சது ஒண்ணு, தெய்வம் நினைச்சது ஒண்ணு ஆயிடுச்சு. வேணி, டேக் இட் ஈஸி. இது பார் வேணி, சின்ன வயசுல இதெல்லாம் காமன். நான் கூட காலேஜில் படிக்கும் போது எனக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நல்ல வேலையா அந்த காதல் எதுவுமே கைகூடல. டோன்ட் கிரை. உண்மை தெரியாம உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்டேன். I'm so sorry. It's all right. மிஸ்டர் அருண், நீங்க சரித்திர பேராசிரியர் மட்டுமில்ல, உங்க வாழ்க்கையே ஒரு சரித்திரம். ப்ரொஃபசர் சார், ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாத்தணும் இல்லீங்களா? மணிமேகலோட குழந்தைக்கு அப்பாவா இருக்கதா நீங்க சொல்லிருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை.